இது 100 கிராம் சுண்டல் ஊற ராத்திரியும் ஊற வச்சு எடுத்துருக்கு. 8 மணி நேரம் நான் இந்த சுண்டல் ஊறணும். அதுக்கு மசாலா பாருங்க, இது இந்த அளவு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகா, முட்டு மிளகா போடணும், வரமிளகா ஒரு ஸ்பூன், மல்லி, மல்லித்தூள், மல்லி இன்னும் பத்தாய்க்க, இந்த பட்டை, பட்டை காமிச்சீங்கள, இது என்னது, இது சோம்பு, இந்த அளவு போடுங்க போ, 100 கிராம். மிளகு ஒரு ஸ்பூன், மிளகு இது சீரகம். ஆமா இவ்வளவையும் போடுறோம், அடுப்பே பத்த வைக்கல சீதாமா. இதெல்லாம் ராவாவே போட்டுட்ட, இந்த அரைக்கணும். ஓ, இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு, வறுத்து அரைக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னாவே வறுத்து அரைக்கணும். நல்லா தெரியல, சுண்டலுக்கு இந்த சுண்டலுக்கு 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டு அரைக்கணும். ஊற வச்ச சுண்டல் அப்படியே அரைக்கணும். ஆமா, ஊற வச்ச சுண்டல், 2 பச்சை மிளகாய், ரெண்டு உப்பு போட்டுக்காங்க, இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்காங்க. இந்த வறுத்ததுல இந்த கசகசாவையும் போடணும், போட்டு அரைக்கணும். பெருங்காயத்தூள் இந்த மாதிரி அரைச்சுக்கறணும். சுண்டலை இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சுக்கணும். பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள் புற புறந்து அரைக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன குழம்பு செய்ய போறோம்? சுண்டல் கோலா உருண்டை குழம்பு. சுண்டல்ல கோலா உருண்டை குழம்பு. இந்த அப்படி உருட்டி வச்சுக்கணும். ஏ, இது குழம்புல போட்டா உடைஞ்சிராதா? உடைஞ்சிரும். ரெண்டாவது வாடகை அடிக்கும். இந்த எண்ணெயில புரிச்சு போட்டீங்கன்னா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இந்த அப்படியே குழம்புல போட்டா உடைஞ்சிரும். உடையிறதும் ஒரு பக்கம் இருக்கும், கொஞ்சம் பயிர் வாடை வரும். இத எண்ணெயில போட்டு பொரிக்கணும். எண்ணெயில போட்டு பொரிச்சிடும். இது எதுக்கு? குழம்புக்கு. அந்த வறுத்த எல்லா மசாலாவையும் சோம்பு. சின்ன வெங்காயம் அஷ்டமா, பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் 1. ஒரு தக்காளி படம், பெரிய படத்துல ஒரு படம், புளியே தேவையில்லையா? இந்த மசாலாவே போதும். மசாலா எல்லாம் போட்டு அரைச்ச மசாலா, தக்காளி, வெங்காயம், இந்த உருண்டைய போச்சு. ஓ, நல்லா தக்காளி உப்பு, பெருங்காய் எல்லாமே போட்டாச்சு. மஞ்சள் கால் டீஸ்பூன், கால் சரி. நம்ம உருண்டைய பொரிக்கவே இல்லை, இது வெந்துட்டு இருக்கும் போது பொரிச்சு அப்படியே இதில் போட்டுருணும். மசாலா அந்த இதெல்லாம் வச்சரிச்சது. நம்ம உருண்டைக்கிழங்கு தண்ணி வேணும். இதுல இப்ப எண்ணெய் ஊத்தி பொரிக்கணும்.
சரிதாமா. இது அப்படி பொரிச்சு அந்த பொரிச்சதோட அப்படியே தூக்கி அந்த அந்த குழம்புல போட்டுறணும். ஏன் வேற கரண்டி கிடைக்கல அவனுக்கு? இது எப்படி ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணுமா? இது ஒரு டிஃபரண்டான செயல் பாருங்க, சூப்பரா இது வந்திருக்கு. சுண்டல் உருண்ட குழம்பு இப்படி செஞ்சு பாருங்க. சுண்டல் குழம்பே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வைங்க, சூப்பரா இருக்கும். எல்லாமே அரைச்சு போட்டு வச்சிருக்கு. வச்சே வேக விடுங்க. ஓ, அடுப்பு சுண்டல் வச்சு. சார், கறிக்குழம்பு மாதிரியே இருக்குண்ணா, நான்வெஜ் மாதிரியே இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம். செஞ்சு பாருங்க எங்களுக்கு. இதை பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி, வணக்கம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாட்டுக்கு தீக்கம் வந்தோடனே இறக்கிடலாம். இது இறக்க வேண்டியதான்.